أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، நினைமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்க கல்வியின் அவசியம் என்ன என்று இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதில் பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடராக இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்தும். இதில் முதலாவதாக மார்க்க கல்வியின் அவசியம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜால வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸு ஹசன்ற தரத்தில் உள்ளது. அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம், முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் கல்வி கற்பது கட்டாய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சரி, கல்வி கற்பது கட்டாய கடமைனா எந்த கல்வி, எந்த கல்வியை கட்டாயமாக நம்ம கற்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தீங்கன்னா, இதற்கு நாம் பெரிய ஆய்வுக்கெல்லாம் போக வேண்டாம். ரசூல்லா சொன்ன ஒவ்வொருவரும் கல்வி கற்பது கட்டாய கடமைன்னு சொன்னாங்களே, அது மார்க்க கல்வியை தான் என்ன செய்யுது, குறிக்கிறது என்பதை நம்ம பல ஆதாரங்களை கொண்டு என்ன செய்யலாம், விளங்கலாம். சரி, அடுத்து வாங்க. இந்த மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன, உலக கல்வியினுடைய நிலையை பற்றி மார்க்க என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதில் முதல்ல மார்க்க கல்வியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மார்க்க கல்வியை கற்பதை மார்க்கம் இரண்டு வகையாக பிரிக்குது. ஒன்று என்ன, ஃபர்துல் ஐன். ஃபர்துல் ஐன்னு சொன்னால் ஒவ்வொருத்தவரும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் பருவ வயதை அடைந்துட்டாங்களோ அவர்கள் அனைவருமே அந்த கல்வியை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எல்லார் மீதும் அந்த கல்வி என்ன ஆகிடும், கட்டாய கடமையாயிடும். எப்படி ஒவ்வொருத்தவர் மீதும் ஐந்து வேளை தொழுகை கடமையாக இருக்குதோ, அது மாதிரி மார்க்கத்தில் ஒரு சில விஷயங்களை கற்பது அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும். அதில் என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை சார்ந்த, ஈமான் சார்ந்த, அக்கீதா சார்ந்த விஷயங்கள் வரும். அல்லாஹ் எப்படி நம்பணும், தூதரை எப்படி நம்பணும், வேதங்களை எப்படி நம்பணும், மலக்குமார்களை எப்படி நம்பணும், மறுமையை எப்படி நம்பணும், விதியை எப்படி நம்பணும், அதே மாதிரி தொழுகைனா என்ன, அதை எப்படி தொழுவணும், அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன, நோன்புன்னா என்ன, அதை எப்படி நோற்கணும், எதனால் நோன்பு முடியும், இது மாதிரி அடிப்படையான விஷயங்கள் தெரியணும். அதே மாதிரி மார்க்கத்தில் எது ஹலால் எது ஹராம் என்கின்ற விபரமும் என்ன செய்யணும், முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவருக்கும் தெரியணும். இதில் யாருக்குமே விதி விலக்கு கிடையாது. இப்போ இதைத்தான் ஒவ்வொருவர் மீதும் மார்க்கம் கட்டாயமாக இதை கற்கணும்னு சொல்லுது. ஒவ்வொருவரும் கல்வி கற்பது ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது இது மாதிரி மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையான கல்வி தான். இப்போ இந்த அடிப்படையான கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் யாருக்கு என்னென்ன விதிவிலக்கு இல்லை அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். இதற்கு என்ன ஆதாரம் என்று பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 47வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உண்மையான வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லி எல்லாருக்கும் அதை கட்டளையாக சொல்கிறான். அப்போ இது எல்லாரும் என்ன செய்யணும், அறிய வேண்டும். அப்போது இதில் யாருக்கு என்ன இல்லை, விதிவிலக்கு கிடையாது. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புகாரில் வந்து ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். ரசூல்லா வந்து என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்குள்ளே வர்றாங்க, ஒரு சஹாபி தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூல்லா அவங்க தொழுகையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க தொழுது வந்து ரசூல்லாவுக்கு சலாம் சொல்கிறாங்க. ரசூல்லா பதில் சலாம் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இரஜிய ஃபசல்லி ஃபைன்ன கலம் துசல்லி, நீங்கள் மீண்டும் தொழுவுங்க, நீங்கள் தொழுதை நீங்கள் தொழுத தொழுகை தொழுகையே ஆகாதுன்ட்டாங்க. பிறகு மீண்டும் அந்த சஹாபி தொழுகிறாங்க. இப்படியாக மூன்று முறை நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சஹாபி வந்து ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை விட எனக்கு அழகான முறையில் தொழ தெரியாது, எப்படி தொழ வேண்டும் என்று நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொன்னாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க,
இதா கும்த இலஸ்ஸலாத்தி ஃபக்பிர், துலுஹிக்காண்டி நின்றா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், நிற்கணும், அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். பிறகு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த குர்ஆன் வசனம் தெரியுமோ அதை ஓதணும். இன்னும் சில ஹதீஸுகளை சூரத்துல் ஃபாத்தியா கட்டாயம் ஓதணும். அதற்கு அடுத்ததாக நீங்கள் ருக்குவை நிதானமாக செய்யணும். பிறகு ருக்குலேருந்து இருந்து நேராக நிற்க வேண்டும். பிறகு சஜிதா செய்யணும், நிதானமாக சஜிதா செய்யணும், சஜிதாவுக்கு மத்தியில் உட்காரணும், பிறகு மீண்டும் சஜிதா செய்யணும், நிதானமாக செய்யணும். இதையே உங்களுடைய எல்லா தொழுகையிலும் எல்லா ரக்காத்திலும் செய்து வாருங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போது இது நமக்கு என்ன விளங்குது, தொழுகையினுடைய சட்டத்தை முக்கியமாக அறிந்திருக்கும். அதை அறியாமல் ஒருத்தர் தொழுது அது தொழுகையே ஆகாது. அப்போ மார்க்கும் இது மாதிரி அடிப்படையான கல்வியை எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம் என்பது என்ன, மார்க்கும் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையான கல்வி, அக்கீதா சார்ந்த கல்வி, தொழுகை தொடர்பான கல்வி, அதே மாதிரி நோன்பு தொடர்பான கல்வி, ஹலால் ஹராம் தொடர்பான கல்வி, இது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், அவசியமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கிறாரு, இது எனக்கு தெரியலை அப்படின்னு விட முடியாது. ஏன்னா மார்க் அதை கற்பதை என்ன செய்திருக்குது, அவர் மீது கட்டாயமாக ஆக்கியிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்கள், மார்க்கத்தில் ரெண்டாவது ஒரு கல்வி, அதுவும் கட்டாய கடமை தான் கற்பது, ஆனால் எல்லார் மீதும் கடமையா, ஒவ்வொருத்தரும் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொருத்தர் மீது அதை கடமையாக்கலை, ஆனால் முஸ்லீம் உம்மத்து மீது சிலராவது அதை செய்யணும் என்று மார்க்கும் அதை கடமையாக்கியிருக்கிறது. அதைத்தான் சொல்லுவாங்க ஃபரதுல் கிஃபாயா. உதாரணத்திற்கு ஜனாசா தொழுகை, ஒரு ஊரில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா எல்லாரும் அவருக்கு தொழுகை நடத்தணுமா, இப்போ 100 பேர் இருக்கிறாங்க ஒரு ஊரில், 100 பேர் அவருக்கு தொழுகை நடத்தணுமான்னா தொழுகலாம். ஆனால் ஒரு 30 பேர் தொழுகை நடத்திட்டாங்க, 40 பேர் அவருக்கு தொழுகை நடத்தினாலே போதுமானது, மற்றவர் மீது என்ன அந்த கடமை நீங்கிடும். அப்போ முஸ்லீம் உம்மத்தில் சிலராவது என்ன செய்யணும், அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அப்போ மார்க்கத்தில் மார்க்க கல்வியை நம்ம இரண்டாவதாக பார்த்தது என்ன, மார்க்கத்தில் அடிப்படையான அந்த கல்வி இருக்குது பார்த்தீங்களா, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா கல்வியுமே என்ன, ஃபரதுல் கிஃபாயா என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தில் வரும். இப்போ அந்த கல்வி என்ன, சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி யாருமே கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எல்லாருமே குற்றவாளி ஆகிடும். அப்போ மார்க் என்ன செய்து அதை உம்மத்தவர்களில் சிலராவது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடமையாக ஆக்கியிருக்கிறது. அதுவும் ஒரு கடமை தான். இப்போ முதல் கடமை நம்ம பார்த்தோம், அது எல்லார் மீதும் கடமை. ரெண்டாவது வகையான கடமை என்ன, முஸ்லீம் உம்மத்தவரில் சிலர் மீது அந்த கடமை கடமையாகும், சிலர் அதை நிறைவேற்றிட்டாங்கன்னா மற்றவங்க மீது அந்த கடமை நீங்கிடும். இதற்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஆதாரமாக பார்த்தோம்னா இந்த இதுக்கு என்னென்ன கல்வி வரும், உதாரணத்திற்கு அடிப்படையான கல்வியை தாண்டி உள்ள கல்வி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கீதாவில் அல்லாஹ்வை நம்புறது, மலக்கை நம்புறது, இது மாதிரி விஷயங்களில் தஃசீலான விஷயங்கள் கூட, அதாவது ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள், இது வந்து பாமரர் முஸ்லீம்கள் மீது கடமை இல்லை, இதை சிலராவது கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அடிப்படையான கல்வியை பொறுத்தவரை எல்லாம் கற்றுக்கிடுவாங்க. இப்போ இதில் வந்து அஸ்மா சிஃபாத் சம்பந்தமான கல்வியில் கூடுதலான கல்வி, அது ரொம்ப ஆழமான கல்வி, அது பற்றிய ஆய்வு, இது மாதிரி விஷயங்கள் என்ன, முஸ்லீமில் பாமர மக்கள் மீது கடமை இல்லை, முஸ்லீம் உம்மத்தில் சிலர் இந்த கடமையை நிறைவேற்றிட்டாலே மற்றவங்க மீது கடமை நீங்கிடும். அப்போது இதில் வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்லலாம். இப்போ நவீன பிரச்சனைகள் தொடர்பானது, அதே மாதிரி இஜ்தியா சம்பந்தமான விஷயங்கள், ஒவ்வொரு மசலால் வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்கள், இது எல்லார் மீதும் கடமை இல்லை, சிலர் இந்த கடமையை செய்துட்டாலே போதுமானது. அப்போது மார்க் என்ன செய்து இந்த மாதிரி கல்வியை இரண்டு வகையாக பிரிக்கிறது. அதில் ஒன்று என்ன, எல்லார் மீதும் கடமை. ரெண்டாவது ஒரு கல்வி என்ன, முஸ்லீம் உம்மத்தவர்கள் மீது கடமை, சிலராவது அதை என்ன செய்யணும், கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். இதற்கு ஆதாரமாக குர்ஆனில் உள்ள சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 122வது வசனத்தை நம்ம ஆதாரமாக பார்க்கலாம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஊ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்தாரிலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காகவும், அவர்கள் யாரெல்லாம் அந்த ஜிஹாதுக்காக வெளியேறி சென்று அவர்கள் பின்னே தங்கியவர்களும் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் அவங்க என்ன செய்யணும், புறப்பட வேண்டாமா, இதை கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க, தங்களை தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, எல்லாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஜிஹாதுக்கு போய்விடக்கூடாது, சிலராவது என்ன செய்யணும், அந்த கூட்டத்தார்கள் ஒவ்வொரு கூட்டத்தார்லேருந்து சிலராவது, இங்கே அல்லாஹ் வந்து தாயிஃபத்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறான், தாயிஃபத்துன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒருவர் அல்லது சிலர் இது மாதிரி நபர்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு சிறு கூட்டம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், எல்லாரும் போர்க்களத்துக்கு போயிடக்கூடாது, ஒரு சிறு கூட்டத்தார்களாவது ஒரு சிலராவது என்ன செய்யணும், மார்க்க கல்வியை பயில வேண்டும், கற்க வேண்டும், அவங்க கற்றுக்கொண்ட விஷயத்தை திரும்பி இந்த மக்கள் வருவார்களே வரும்போது அவர்களுக்கு அது குறித்து என்ன செய்யணும், அச்சமுட்டு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தில் கவனித்தீங்கன்னா மார்க்க கல்வியை அல்லாஹ் என்ன செய்கிறான், சிலராவது அது என்ன செய்யணும்,
கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றான். அப்ப அது எந்த கல்வியை குறிக்குதுன்னு சொன்னா, மார்க்கத்தில் உள்ள அடிப்படையான கல்வியை தாண்டி கூடுதலாக அந்த கல்வியை தாண்டி உள்ள மற்ற எல்லா கல்வியும் என்ன செய்யும், அதில் அடங்கும். அதான் நம்ம சொன்னோம். உதாரணத்துக்கு அஸ்மா சிஃபாத்தில் ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள், ஈமான் தொடர்பான விஷயத்தில் ரொம்ப ஆழமான விஷயங்கள், இது வந்து என்ன, ஒரு சில பேர் கற்றுக்கொண்டாலே போதுமானது. ஆனால் இஸ்லாத்தில் சொன்ன அடிப்படையான கல்வி இருக்குது பார்த்தீங்களா, அல்லாவை அறிவது, அவனை எப்படி வணங்குவது என்பது, ஹலால் ஹராம் தொடர்பான விஷயத்தில் வந்து கல்வி எடுப்பது, இது எல்லார் மீதும் கடமை. அப்போ மார்க் என்ன செய்து இவ்வாறு கல்வியை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறது என்பதை நாம் விளங்கலாம். ஒன்று, ஒவ்வொருவர் மீதுமே கடமையான கல்வி. ரெண்டாவது என்ன, முஸ்லீம் உம்மத்தில் சிலர் அந்த கடமையை நிறைவேற்றி விட்டாரு, போதுமான கல்வி என்பதை நம்ம பார்க்கலாம். ஆகவே மார்க்கத்தில் இதில் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் நம்ம சொன்ன இந்த விஷயத்துலேருந்து, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயத்துலேருந்து என்னென்ன விஷயங்கள் அறியலானா, நம்பர் ஒன்று, மார்க்க கல்வியை தவிர்த்து வேற எந்த கல்வியை மார்க் என்ன செய்யலை, ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமைன்னு சொல்லலை. எந்த கல்வியை மார்க்கும் கட்டாய கடமைன்னு சொல்லுது, எல்லார் மீதும் இஸ்லாத்தில் சொன்ன அடிப்படையான கல்வி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும். அதை தவிர்த்து, மார்க்க கல்வியை தவிர்த்து, அந்த அடிப்படையான கல்வியை தவிர்த்து வேற எந்த ஒரு கல்வியை கொண்டு வந்து இந்த கல்வி ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமைன்னு சொல்ல முடியாது. பின்ன நிறைய பேர் என்ன, நிறைய பேர் எப்படி இருக்காங்க, இப்போ நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் உலக கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்குனா சில பேர் மார்க்க கல்வி உலக கல்வி ரெண்டுமே சமமானதுன்ற அளவுக்குலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் தவறானது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வி ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகுதுன்னு சொன்னால் அது மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையான கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை தாண்டி உலக கல்வி என்பது ஒவ்வொருவர் மீதும் என்னவாகாது, கட்டாயமாக ஆகாது என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இதுலேருந்து என்னென்னு சொன்னால், உலக கல்வியில் எந்த ஒரு கல்வியும் ஃபர்தி ஐன் என்ற நிலையை அடையவே முடியாது. உலக கல்வி, அது வந்து மருத்துவ கல்வியாக இருக்கட்டும், இராணுவம் தொடர்பான அந்த டெக்னாலஜி சம்பந்தமான கல்வியாக இருக்கட்டும், இதில் எந்த ஒரு கல்வியும் ஃபர்துல் ஐன் என்று சொல்லக்கூடிய, ஒவ்வொருவரும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் குற்றம் பிடிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு நிலையில் உலகத்தில் உள்ள எந்த ஒரு கல்வியும் கிடையாது என்பதை நாம் என்ன செய்யலாம், தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து மூணாவது, உலக கல்வியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அதற்கு என்ன அந்தஸ்தை கொடுத்துருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உலக கல்வியை கற்பதன் மூலமாக இஸ்லாத்திற்கு ஒரு மனிதன் சேவை செய்ய முடியுமோ, எந்த ஒரு உலக கல்வியை கற்பதன் மூலமாக இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் பயனளிக்க முடியுமோ, அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்வதை மார்க்கும் ஃபர்துல் கிஃபாயான்னு சொல்லுது. சிலராவது அந்த கல்வியை கற்றுக்கொள்ளட்டும், அதை கொண்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யட்டும், அவங்க பயனை தரட்டும், அதை கொண்டு அவங்களுக்கு பயனை வந்து வெளிப்படுத்தட்டும் என்ற மார்க் என்ன செய்யுது, சொல்லுது. இப்போ இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு மருத்துவம் தொடர்பான கல்வி இருக்குது, அதே மாதிரி இராணுவ சம்பந்தமான விஷயங்கள், இஸ்லாமிய அரசாங்கம் ஒன்று இருக்குது, அது தன்னுடைய இராணுவ பலத்தை வந்து பலப்படுத்துவதற்கு சில டெக்னாலஜி சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொள்வது, முஸ்லீம்களை சிலராவது என்ன செய்யணும், அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஃபர்துல் கிஃபாயான்னு சொல்லி என்ன செய்யுது, முஸ்லீம் உம்மத்தில் சிலர் மீது கடமையாக்குது. இதற்கு ஆதாரமாக குரானில் சூரத்துல் அன்ஃபால் எட்டாவது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் சொல்லலாம். அந்த வசனத்தில் அல்லாஹாலா சொல்கிறான், வாஇது லஹும் மஸ்தத்அதுன் குவா, உங்களுக்கு பலத்தால் சாத்தியமானதை உங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக, அந்த எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்துக்கிடுங்க, உங்களுடைய அந்த பலத்தால் சாத்தியமானதை தயார்படுத்தி கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த இராணுவ பலத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், இதை தயார்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான். இந்த கட்டளை என்ன, ஒவ்வொருவர் மீதும் கடமையா, இல்லை, முஸ்லீம் உம்மத்தவர்களில் சிலர் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். அப்போ உலக கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலக கல்வியில் எந்த ஒரு கல்வியும் ஃபர்துல் ஐன் என்ற நிலையை அடையவே முடியாது, எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை அடையவே முடியாது. அடுத்து ரெண்டாவது என்ன, அந்த கல்வியில் எந்த கல்வி இஸ்லாத்துக்கும் அதை கொண்டு முஸ்லீம்களுக்கும் பயனளிக்க முடியுமோ, அப்படிப்பட்ட கல்வி வேண்டாம் என்ன மார்க்காத ஃபர்துல் கிஃபாயான்ற அந்த நிலை அந்தஸ்தை கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நாலாவது ஒரு பாயிண்ட்டு, உலக கல்வியில் இது மாதிரி முஸ்லீம்களுக்கும் அந்த இஸ்லாத்திற்கும் பயன் தராத விதத்தில் உள்ள ஒரு பொதுவான கல்வி, இப்போ ஒரு உலக கல்வியை கற்றுக்கொள்கிறார், கற்றுக்கொண்டு தன்னுடைய ஒரு வாழ்வாதாரத்திற்கு ஒரு பொருளாதாரத்தை தேடுவதற்கு வந்து ஒரு கல்வியை பயில்றார். உதாரணத்துக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகிறார், அதை கொண்டு கட்டடத்தை கட்டுறார், அல்லது ஒரு கம்ப்யூட்டர் துறை தேர்ந்தெடுத்து அதில் சில விஷயங்களை ஈடுபடுறாருன்னு சொன்னால், இந்த கல்வியை கற்றுக்கொள்வதை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் இதை முபா அனுமதிக்குது, அவ்வளோதான். இதை கட்டாய கடமைன்னு கூட சொல்லலை, அதை சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலை. இதை மார்க் என்ன செய்து அனுமதி தருது, மார்க்கத்துக்கு முரணாக இல்லாமல் இருந்தால் அது மாதிரி உலக கல்வியை என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளலாம் என்று மார்க்கம் அனுமதியை தருகிறது. ஆக உலக கல்வியுடைய நிலைன்னா இதுதான், ஒன்று அது ஃபர்துல் கிஃபாயான்ற நிலையை அடையும், அதில் எது இது மார்க்கத்துக்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் பயனை கொடுக்க முடியுமா அந்த கல்வி. ரெண்டாவது ஒரு நிலை என்ன,
ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக, உலக கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து தேவையாக இருக்கும்னா அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு மார்க்கும் அனுமதியை தருகிறது. அப்போது இதுதான் உலக கல்வியுடைய நிலை. ஆனால் மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கும் அதில் சில கல்வியை பற்றி சொல்லும்போது ஃபர்துல் ஐன் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லுது, இன்னும் சில கல்வியை ஃபர்துல் கிஃபாயான்னு சொல்லுது. இப்போ மார்க்கத்தில் இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் தரப்பட்ட, இவ்வளவு வந்து வலியுறுத்தப்பட்டு, இந்த அளவுக்கு வந்து மார்க்க கல்வி முக்கியம் என்று சொல்லப்பட்ட அந்த மார்க்கம் தொடர்பான கல்வியை பயில்வதற்கும் அதில் ஈடுபடுவதற்கும் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் அதில் தயக்கம் காட்டுறாங்க, அந்த கல்வி அலட்சியமாக பார்க்குறாங்க, சாதாரணமாக பார்க்குறாங்க. ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுமை வாழ்க்கையாக இருக்கட்டும், கபரில் வந்து அந்த மனிதனுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும், இவை அனைத்தும் மார்க்கத்தோடு தொடர்புடைய கேள்விகளாகத்தான் இருக்கும். உன் ரப்பு யார், உன் நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, இதுதான் கேட்கப்படும். இப்போ இதை ஒரு மனிதன் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியாக பதிலளிக்கணும்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு மார்க்கத்தினுடைய கல்வி அவசியம் என்பதை நம்ம விளங்கலாம். எனவே எந்த ஒரு கல்வி இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதோ அந்த கல்வியில் இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் அதை அலட்சியமாக விட்டுட்டு எந்த ஒரு கல்வி அனுமதிக்கப்பட்டதாக இருக்குதோ அதில் சில கல்வி இஸ்லாத்திற்கு வந்து பயனளிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா பரதுல் கிஃபாயான்னு சொல்லுது, சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லுது. அந்த கல்விக்கு எந்த அளவுக்கு மக்கள் வரிந்து கட்டு கொண்டு அதில் ஈடுபடுறாங்கன்னா இந்த கல்வி அடிப்படையான கல்வி அலட்சியப்படுத்துகிறாங்க. மார்க்க கல்வியை விட்டுவிட்டு உலக கல்விக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தர்றதை தான் இன்றைக்கி நம்மளுடைய மக்களிடத்தில் நாம் காண்றோம். ஆகவே இது இருக்கிற வரைக்கும் என்ன, ஒரு மனிதன் மறுமையில் என்ன செய்ய முடியாது, மார்க்க கல்வியை அலட்சியப்படுத்திட்டு அந்த கல்வியை விட்டுட்டு நான் மறுமையில் வெற்றி பெறுவேன், முஸ்லீம்களுக்கு நான் இந்த கல்வியை கொண்டு பயனளிப்பேன்னு சொன்னால் ஒருபோதும் பயன் தர முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை விளங்கி மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த மார்க்க கல்விக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை தரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.